ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மத்திய அரசு வந்து பப்ஜி கேமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க பப்ஜி கேமை மட்டும் ஸ்டாப் பண்ணலை கூட சேர்ந்து நூற்றி பதினெட்டு சைனீஸ் அப்ளிகேஷன்ஸையும் பர்ன் பண்ணியிருக்காங்க அந்த என்னென்ன அப்ளிகேஷன் தான் பர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்முடைய மத்திய அரசு வந்து பப்ஜி கேமை வந்து பேன் பண்ணிட்டாங்க இனிமேட் அதை அந்த ப பப்ஜி கேமை வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது இனிமேட் யூஸ் பண்ண முடியாது அதுவும் இந்தியாவில் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண முடியாது எதுக்காக இந்த பப்ஜி கேமை வந்து நம்ம இந்தியாவில் மத்திய அரசு வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே அதாவது லடாக் பகுதியில் நடக்கிற அந்த சண்டை பிரச்சின காரணமாக இந்த நிலையில் பொருளாதார ரீதியில் அதை மடக்கும் விதமாக சீனாவின் பெரும் லாபம் கூடிய டிக்டாக் செயலியை இந்தியாவில் பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்தது மேலும் சில செயல்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அப்போவே எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இதை காரணமாக தான் பேஸ் பண்ணி கொரோனா சமயத்தில் மேலும் சிக்கல்களை கொடுக்கும் விதமாக சில மாதங்களுக்கு முன்னால் லடாக்கில் சீனா தொடர்ந்து தொந்தரவு அளித்து வந்தது பின்னர் இரு நாட்டு வீரர்களுக்கும் இடையே மோதல் காரணமாக இருபது இந்திய வீரர்கள் வந்து உயிரிழந்தாங்க அப்படின்றதையும் அதிர்ச்சிகரமான காரியம் ஒன்று நடைபெற்றது ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த இந்த நிலையில் தற்போது பப்ஜி உள்ளிட்ட நூற்றி பதினெட்டு செயல்களை இந்தியாவில் பயன்படுத்த தடை விதிக்கப்படுவதாக தகவல் தொழில்முக அமைச்சகம் தெரிவித்தது ஸோ இதால் தான் அந்த நூற்றி பதினெட்டு அப்ளிகேஷன்ஸையும் பப்ஜியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அந்த நூற்றி பதினெட்டு அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் இதில் உங்களுக்கு நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த நூற்றி பதினெட்டு அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பப்ஜியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதை ஸ்டாப் பண்ணது நல்லதா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்